மனிதனின் அடிப்படை தேவைகளில் முதன்மையானதாக இருப்பது உணவு. உலகளவில் கோடிக்கணக்கான மக்கள் பசி பட்டினியால் தவிக்கின்றனர். ஆனால் உலகளாவிய அறிக்கையின்படி ஒவ்வொரு ஆண்டும் 130 கோடி டன்களுக்கும் அதிகமான உணவு வீணாக தூக்கி எறியப்படுகிறது. இப்படி வீணாகும் உணவு மற்றவரின் பசியை போக்க வேண்டும் என நினைத்து எங்கெல்லாம் உணவு மிச்சமாக கிடைக்கிறதோ அதனை பெற்று தேவைப்படுவோருக்கு வழங்குவதை மிகப்பெரிய சேவையாக செய்து வருகிறது கோவை நோ ஃபுட் வேஸ்ட் குழு. இவர்களின் அயராத பணி தேசிய அளவில் மட்டுமல்லாது சர்வதேச அளவிலும் அங்கீகாரம் பெற்று தந்துள்ளது. இந்த அக்டோபர் மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய டைம் பேப்பர்ல இந்த உலக உணவு தினம் வரும். அப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா உலக உணவு உற்பத்தியில வந்து நம்ம வந்து 2வது இடத்துல இருக்கோம். ஆனா பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுல இருந்து நம்ம இன்னும் ஒரு 102வது இடம், 104வது இடம் வருஷம் வருஷம் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா 100க்கு மேலதான் இருக்கு நம்மளோட ரேங்க். இது ஏன் அப்படின்னு யோசிக்கிறப்போ நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்கள் வரும். எனக்கு என்ன மனசுல தோணுச்சுன்னா நம்ம நான் அன்றாட பாக்குற விஷயம், அன்னைக்கு என்னோட சீனியர்ஸோட கல்யாணம் எல்லாம் நடக்கிறப்ப நான் போனப்போ பாத்தீங்கன்னா ஒரு 300 பேர் 400 பேர் சாப்பிடக்கூடிய உணவு வந்து அப்படியே வந்து அந்த கிச்சன்ல அப்படியே கிடக்கு. அது யாருமே எடுத்து போய் கொடுக்கறதில்ல, அது ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல. கடைசியில் ஒரு 11 மணி 12 மணி வரப்ப அதை எடுத்து நம்ம கீழே கொட்டிடுறோம். ஸோ இது மாதிரி உணவு விரயம் வந்து எவ்வளவு நடக்குதுன்றதை நான் ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்தியாவில் வந்து 40% உணவு வந்து நம்ம இந்த மாதிரி வீண் பண்ணிட்டு இருக்கோம், யாருக்குமே போய் சேராம நம்ம ஒரு. அதனால நான் வந்து இந்த அப்பைய மனசுல தோணுது என்னன்னா, ஒரு விவசாயி வந்து ஒரு நெல்லை உற்பத்தி பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அதை விட கஷ்டம் வந்து அந்த நெல்லை வந்து கரெக்டான மக்களோட பிளேட்டுக்கு போய் சேர்றது, அதை விட அது கஷ்டமான விஷயம். ஸோ அந்த இடத்துல வேலை செய்யறதுக்கு வந்து நிறைய ஆட்கள் இல்லை. நம்ம அதை வந்து ஏன் ஒரு முயற்சியாக முன்னெடுத்து நடத்தக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த நோ ஃபுட் வேஸ்ட் அப்படின்னு ஆரம்பித்தோம். ஸோ அதனால தான் இந்த பேரே வந்து அதோட திட்டத்தோட பேரவே வச்சிட்டோம், நோ ஃபுட் வேஸ்ட் அப்படிங்கிறது. 2014 கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் முத முதல்ல ஆரம்பித்தோம். ஸோ அதில் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சதுனால தான் இது வந்து இன்னைக்கு உலக லெவலில் எல்லா இடத்துக்கும் போயிருக்கு. கோயம்புத்தூர் மக்களுக்கு இந்த டைம்ல நான் வந்து அதுக்கான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ 2014 கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து 20 ஊர்ல வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா இருக்கு பல்வேறு மாவட்டத்தில் வந்து இந்த திட்டம் வந்து செயல்பட்டு இருக்கு. இது வரைக்கும் நம்ம கல்யாணம், ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி இடத்துல கைப்படாத மீதமாகும் உணவு வந்து நம்மளோட அமைப்பை சார்ந்த வாலண்டியர்ஸ் வந்து வாகனங்கள் மூலயமா சேகரித்து தேவைப்படுற மக்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே வந்து அதை பகிர்ந்தளித்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வருஷம் இந்த மாதம் வரைக்கும் 90,46,000 உணவு பிளேட்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை நம்ம வந்து சமைக்கலை, எதுவுமே பண்ணல. ஒரு யாரோ ஒருத்தங்க செஞ்ச உணவை வந்து வீணாகிறத வந்து நம்ம கலெக்ட் பண்ணி அதே இப்போ சாப்பிடக்கூடிய தன்மையில நம்ம மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்திருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 1 கோடி உணவுகளை நம்ம நெருங்க போகிறோம். ஸோ இதுதான் இத்தனை வருஷம் நம்ம பண்ணியிருக்கிற விஷயம். இதில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எக்கோசாக், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், யுனைடெட் நேஷன்ஸில் என்ஜிஓ கமிட்டின்னு ஒன்று இருக்குது. நான் வந்து 2019 நியூயார்க்கில் யுனைடெட் நேஷன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபோரம் அப்படிங்கிற இதில் வந்து என்னை இன்வைட் பண்ணி இந்த நோ ஃபுட் வேஸ்ட்டை பற்றி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அனைத்து நாடு பிரதிநிதிகள் முன்னாடி அந்த ப்ரெசன்டேஷன் கொடுத்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்தது. இந்த கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு சின்ன இடத்துல பண்ணிட்டு இருந்தது, இவ்வளோ தூரம் போகணும்னு நாங்களும் நினச்சி பார்க்கல. அந்த நேரத்தில் வந்து பாரதி சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்கும். தனி ஒருவருக்கு உணவு இல்லையில் இந்த ஜகத்தினை அழித்திருவோம் அவர் சொன்னார். நம்ம வந்து ஜகத்தினை அழிக்கிறத விட அழிஞ்சிட்டு இருக்க உணவை வந்து கொண்டு போய் சேர்த்தனாலே நம்மளால் வந்து பசியை ஒழிச்சிட முடியும் அப்படின்னு அவரோட இதில் தான் நாங்கள் வந்து நிறைய விஷயம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஸோ அங்கே போனவன்னு நாங்கள் நினச்சி பார்க்கல. அந்த டைமில் வந்து அங்கே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த என்ஜிஓ கமிட்டி ஒன்று இருக்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு எங்களோட விண்ணப்பத்தை நாங்கள் கொடுத்துருந்தோம். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு கடிதம் வந்தது. அதில் வந்து எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் யுனைடெட் நேஷன்ஸில் வந்து ஸ்பெஷல் கான்சுலேட்டிவ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற அங்கீகாரத்தை வந்து எங்கள் அமைப்புக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம ஊரில் பண்ணுறோம், அது வந்து நம்ம மாவட்டத்து லெவலில், மாநில லெவலில், கண்ட்ரி லெவலில், நாட்டில் இருக்க எல்லா லெவலுக்கும் கொண்டு போகிறோம். ஆனால் அது உலக லெவலில் கொண்டு போகிறதுக்கு வந்து இந்த ஐநா சபை மாதிரி அமைப்புகள் வந்து எல்லா நாடுகளையும் ஒருங்கிணைத்து பண்ண ஒரு அமைப்பு. ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு அங்கீகாரம், இந்த ஸ்பெஷல் கன்சல்டேட்டிவ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கிடச்சிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக கருதுகிறோம். இதனோட பயன்கள் வந்து என்னென்னா, நம்ம வந்து ஐநா சபையில் நடக்கக்கூடிய கருத்தரங்குகள், மீட்டிங்ஸில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நம்மளோட கருத்துக்களை வந்து நம்ம தெரிவிக்கலாம். ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது எழுத்துப்பூர்வமான கருத்துக்களை 500 வார்த்தைகள் வரைக்கும் நம்ம எழுதி நம்மளோட அமைப்பு மூலமா நம்ம கொடுக்கலாம். அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம்.
அந்த எக்கோசாக் அப்படிங்கிற என்ஜிஓ கமிட்டியில் நடக்கக்கூடிய அதோட சப்சிடரி பாடிஸில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கலந்துக்கிட்டு நம்மளோட ரிசர்ச் அண்ட் டேட்டா இது மாதிரி எது வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி பயன்பாடுகள் நம்ம கிடைக்கிறப்போ இந்த ஐடியாவில் நம்ம உலகத்தில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸ், உலகத்தில் இருக்க பெஸ்ட் ப்ராக்டிசஸ், நம்ம பண்ணுறது மட்டும் இல்லாமல் உலக லெவலில் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பேர் இதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் சிறப்பான விஷயங்களை நம்ம நாடுக்கு எப்படி கொண்டு வரலாம், இங்கே நடந்துட்டுருக்க விஷயத்த இன்னும் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு நம்ம எப்படி அந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம், இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து இது மூலமா எங்களுக்கு நடக்கும் அப்படின்றது இதோட பெரிய பாசிட்டிவாக நாங்கள் கறந்துறோம். ரெண்டாவது, நம்ம ஒரு திட்டத்தை செயல்படுத்துறத காட்டிலும் அரசை வந்து அதை ஒரு பாலிசியாக அறிவிக்க வைக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். அப்போ தான் வந்து அது இன்னும் நெடுந்தூரத்துக்கு அதை வந்து பயணித்து நிறையா மக்களுக்கு அந்த பயன் சென்றடையும். ஸோ அந்த மாதிரி இந்த உணவு விரயத்து சம்பந்தமான பாலிசிஸை நம்ம செய்கிறதுக்கும் இந்த இது வந்து எங்களுக்கு பெரிய ஊக்கமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட லெவலில் நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டேட் தமிழ்நாடு அரசு வந்து நிறையா உதவிகள் பண்ணி இதை ஒரு ஸ்டேட் லெவலில் இப்போ வந்து அசம்பிளி அனௌன்ஸ்மெண்ட்டாக கூட அறிவிச்சிருக்கிறாங்க. இது எல்லா மாவட்டத்திலையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் நேஷனல் கவர்மெண்ட், நம்ம இந்திய அரசாங்கமும் வந்து இந்த மாதிரி உணவு விரயத்தை குறைக்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகள் வந்து உணவு பாதுகாப்புத்துறை FSSI மூலமா வந்து எடுத்தப்போ அதுலேயும் நம்ம முன்னெடுத்து நிறையா வேலைகளை செஞ்சோம். ஸோ அதில் வந்து முத முறையாக எங்களுக்கும் ஒரு FSSIல வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து இந்த மாதிரி உணவு மறுவிநியோகம் பண்ணுறவங்களுக்கு ஒரு லைசன்ஸ் எல்லாம் கொடுத்து ட்ரைனிங்லாம் கொடுத்து நிறைய விஷயங்கள் அரசாங்கம் வந்து பண்ணுற அளவுக்கு எங்கள் ஒருங்கிணைந்து நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். ஸோ இது மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு விஷயம், இப்போ நிறையா பொதுநல அமைப்புகள் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் நம்ம இந்த உணவு விரயம் அப்படின்ற ஒரே கான்செப்டில் இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணதுனால, இத்தனை வருஷம் நம்ம இந்த திட்டங்களை நிறைய விஷயம் பண்ணதுனால உலக அங்கீகாரத்தில் வந்து இதை பற்றி நிறையா டேட்டாஸ் எப்படிலாம் நம்ம உணவு விரயத்தை குறைக்கலாம் அப்படிங்கிற நிறையா கருத்தரங்களை நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்கள் செஞ்ச விஷயங்களை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறப்போ அந்தந்த நாடுகள்லையும் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வந்து நிறைய பேர் முன் வந்தாங்க. அவங்களுக்கு நம்மளோட ட்ரைனிங்லாம் கொடுத்துருவோம். உதாரணத்துக்கு நம்ம ஹங்கர் மேப்பிங் அப்படின்னு ஒன்று பண்ணுறோம். எங்கெங்கெல்லாம் வந்து உணவை வந்து பகிர்ந்தளிக்கலாம், ஸோ உணவு எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அது வந்து சப்ளை, எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிறது டிமாண்டு. ஸோ இதை வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள அந்தந்த லோக்கல் இதில் எப்படி நம்ம இதை வந்து பகிர்ந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு நம்ம பண்ண ஒரு விஷயம் இந்த ஹங்கர் மேப்பிங் ஸ்டடி அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறையா இந்த உணவு விடயத்தை குறைக்கிறதுக்கும் உணவு விரயனால் எப்படி பசியை வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தில் நிறையா ரிசர்ச்சஸ் அண்ட் டேட்டாஸ் நம்ம பண்ணுறதுனால இது வந்து உலக அங்கீகாரம் ஐநா சபையில் கூட நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். 2019 வட்டம் காமன்வெல்த் இளைஞர்கள் விருது வந்து நமக்கு இந்த திட்டத்துக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேட்டிக்கனில் வந்து இதை பற்றி ஒரு கருத்தரங்கு நடந்தப்போ நம்ம அதை பற்றி இந்த உணவு விரயத்தை பற்றி நம்ம செஞ்சிட்ருக்க விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கோம். அப்புறம் நிறையா குளோபல் ஃபுட் பேங்கிங் நெட்ஒர்க்கில் வந்து எல்லா உணவு வங்கிகளுக்கும் இந்த திட்டத்தை எப்படி கொண்டு போய் சேர்த்து நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த உலக லெவலில் இந்த விஷயம் போகிறதுக்கான முக்கிய காரணம் வந்து ஒரே விஷயத்தை நம்ம ஃபோக்கஸாக பண்ணதுனால தான். ஸோ இதை வந்து என்னோடய வாழ்நாள் பயணமாக நம்ம தொடர்ந்து அட்லீஸ்ட் இன்னொரு 20-30 வருஷத்தில் வந்து இந்த உணவு விரயத்தை நம்மளால் ஒரு 5% குறைக்க முடிஞ்சிருந்தால் அது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது நாங்கள் ஆணித்தனமாக நம்புகிறோம்.